நடிகர் அஜித் குமாரோட நடிப்புல ரீசெண்டா தியேட்டர்ல வெளியாகி அடுத்ததா ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்க துணிவு படம் இப்போ அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல பிப்ரவரி 8ஆம் தேதி அபிஷியலா ரிலீஸ் பண்ண இருக்கிறதா நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. பிப்ரவரி 8 வெட்னஸ்டே அன்னைக்கு அஜித் குமாரோட துணிவு படம் அபிஷியலா இந்தியன் ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகிறதா இருக்கு. தியேட்டர்ல வெளியாகி 30 நாட்களுக்குள்ள துணிவு படம் அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றாங்க. வாரிஸ் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 10க்குள்ள வாரிசு படமும் ஓடிடி ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நடிகர் சிம்பு நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பத்து தலை படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு ஆஃப்டர்நூன் 12:00 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. பத்து தலை படம் மார்ச் 30ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சிவகார்த்திகனோட லைனப்ஸில் அப்கமிங்காக டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. சிவகார்த்திகனோட அப்கமிங்கான லைனப்ஸில் மாவீரன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் புதுப்படம், அப்கமிங்காக டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. தளபதி விஜயோட 67வது மூவியோட அஃபீஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காரு. இப்போ தளபதி விஜயோட 67வது மூவியோட ஷூட்டிங் காஷ்மீரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மலையாள ஆக்டர் துல்கர் சல்மானோட அப்கமிங்கான மூவியான கிங் ஆஃப் கோத்தா படத்தோட அஃபீஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியாகிறதா இருக்குது. இந்த படம் அஃபீஷியலாக பேன் இண்டியா லாங்குவேஜஸில் தியேட்டரில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் பிரபு தேவாவோட 60வது மூவியான உல்ஃப் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா அவர்கள் லீடாக நடித்த காந்தாரி படம் டைரக்டர் ஆர் கண்ணனோட இயக்கத்தில் தயாராகி மார்ச் மாதத்தில் ஹன்சிகா அவர்களுக்கு காந்தாரி படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.